எச்சரிக்கை வருகிறது. ஜனவரியில் ஒருமுறை எச்சரிக்கை விட்டான், திருப்பவும் ஆறு மாதம் முடிஞ்சு ஏழாவது மாதத்தில் பெரிய ஒரு எச்சரிக்கையை விழுகின்றான். இது தானாக சூரியன் வருவதில்லை, தானாக சந்திரன் நினைத்து வருவதில்லை, அல்லாஹ் அனுப்புகிறார். அல்லாஹ் அனுப்புகிறார். தஸ்பீஹ் செய்யும் சூரியன், தஸ்பீஹ் செய்யும் சந்திரன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பயந்து அதனுடைய கிரகணத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே ரொம்ப பயந்து கொள்ள வேண்டிய விஷயம். யமனை சேர்ந்த ஒரு முக்கியமான முஹத்திஸ், ஒரு ஆலிம், கிரகணம் சம்பந்தமான விஷயங்களை எழுதிக்கொண்டு வரும்போது அவர் ஒரு பதிவை இட்டிருந்தார். ரொம்ப பயங்கரமான ஒரு பதிவு. சொன்னார்கள், எப்பொழுது கிரகணம் ஒரு நாட்டுக்கு வருமோ, சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏதாவது ஒரு நாட்டுக்கு தென்படுவாக இருந்தால், அந்த கிரகணத்துக்கு பிறகு ஒரு பெரிய அதாபை எதிர்பார்க்கணும். பல உதாரணங்களை அதற்கு அவர் முன்வைத்திருக்கிறார். ஒரு கிரகணம் வந்ததற்கு பிறகு அந்த கிரகணத்தின் போது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தது போன்று இஸ்திஃபாரிலும் பாவிகள் அவர்கள் செய்த பாவத்துக்கு தனிமையில் கண்ணீர் வடித்து தௌபாவும் செய்யாமல் இருந்தால் பயங்கரமான ஒரு அதாபை எதிர்பார்க்க வேண்டி வரும், பயங்கரமான ஒரு சோதனையை எதிர்பார்க்க வேண்டி வரும். தெரியும், கடந்த வருஷம் அமெரிக்காவில் ஒரு பெரிய சந்திர கிரகணம் ஏற்பட்டது, அமெரிக்காவை இருட்டிலும் மூழ்கடிச்சது. அந்த கிரகணத்துக்கு பின்னால் என்ன நடந்துச்சுன்னா, சில மாநிலங்கள்ல சூறாவளி ஏற்பட்டது, வெள்ளம் ஏற்பட்டுச்சு, அமெரிக்க அரசாங்கத்தையே ஆட்டம் காண செஞ்சுச்சு. 60 லட்சம் பேர் ஒரே அடியாக இடம்பெயர்ந்து அவர்களுடைய நாட்டிலிருந்து இடங்களில் இருந்து வேறு மாநிலங்களுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. சூறாவளியும் மழையும் காற்றும் எல்லா வகையான சோதனையும் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லேசானதல்ல, குர்ஆன் சில விடயங்களை சுருக்கமாக சூசகமாக சொல்லி முடித்துவிடும். அதனுடைய ஆழத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய சஹாபாக்களுடைய விளக்கங்களில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் இதனால் தான் சொல்கிறது, வமா நுர்சிலு பில் ஆயாதி இல்லா தஹ்வீஃபா, நாங்க அத்தாட்சிகளை அனுப்புறது அல்லாஹ் வகைய, நான் அத்தாட்சிகளை அனுப்புறது அடியார்களை பயமுறுத்துறதுக்காக. எங்கட நாட்டுடைய நிலைமைகளையும் நாங்க புரிஞ்சு கொள்ளும். இந்த இரவை 80 வருஷத்துக்கு பிறகு ஒரு நீண்ட சந்திர கிரகணத்தை இந்த நாட்டு மக்கள் பார்க்க இருக்கிறார்கள் என்றால் நீண்ட எச்சரிக்கை ஒன்று விடப்போகிறார். நீண்ட எச்சரிக்கை. அல்லாஹுடைய நம்பிக்கை இல்லாதவர்கள் மலை உச்சிகளில் இருந்து கொண்டு, ஹோட்டல்களில் இருந்து கொண்டு, உல்லாச பயணங்கள் மேற்கொள்கின்ற இடங்களில் இருந்து கொண்டு, புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்து அந்த இரவை கொண்டாடுகிறார்கள். அல்லாஹுவை பற்றி விளங்கியவர்கள் அந்த நேரத்தில் பயந்து நடுங்குகின்றனர்.